ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வார்ம் ஷாட் எப்படி அடிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எப்படி பந்தை பிடிக்கணும், எப்படி மேலே ரீச் போய் அடிக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் ஷாட் அடிக்கிறதுக்கே நம்ம பந்து பிடிக்கிற இடங்க, பந்து பிடிக்கிறத வந்து நம்ம எங்கே பிடிக்கிறோன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போ நம்ம நின்று பந்து அடிக்கிறப்ப பந்தை கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் பிடிச்சிங்கன்னா லாங்கில் குத்துட்டு பந்து வந்து கொஞ்சமாக தான் மேலே ஜம்ப் ஆகும். அதே நம்ம பந்து இப்படி மேலே பிடிச்சி அடிச்சிங்கன்னா பந்து கீழே குத்தி இங்கேயே நல்லா ஜம்ப் ஆகும். அது எப்படின்னு பாருங்கள். அதை நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லேயும் போட்டு காட்டுறேன், அது எப்படின்னு பாருங்கள். நம்ம ரெண்டு விதமாக பந்து அடித்து எப்படி பந்து மேலே போகுது, இல்லை லாங்கில் எப்படி போகுதுன்ட்டு அதை மேம்பு இருந்தால் இப்போ நம்ம வார்ம் ஷாட்டாக அடிக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பந்து லாங் ரேஞ்சில் போகிறது எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அதை நான் ஸ்லோ மோஷன்லேயும் போடுறேன், பாருங்கள். பந்தை வந்து நடுத்தரமாக பிடிச்சி அடிக்கிறப்ப பந்து வந்து நல்லா லாங்கில் போகும். நம்ம வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு அடித்தப்போ பந்தை கரெக்டாக நடுத்தரமாக பிடிச்சி அடித்தோம், பந்து நல்லா லாங்கில் போச்சு. இப்போ பந்தை மேலே பிடிச்சி அடிக்கிறப்ப பந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜம்ப் பண்ணுறப்ப பந்தை வந்து நீங்கள் நடுத்தரமாக பிடிச்சிங்கன்னா லாங்கில் குத்தி பந்து வந்து கொஞ்சமாக தான் மேலே போகும். அதே நம்ம பந்தை நல்லா மேலே பிடிச்சி க்ளோஸ் பால் வாங்கி வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப நெட்டுக்கு நல்லா ரீச்சி போய் அழுத்தினீங்கன்னா பந்து இதே போல் நல்லா மேலே போகும். வார்ம் ஷாட் அடிக்கிறது இப்போ நம்ம அதை ஜம்ப் பண்ணி எப்படி அடிக்குதுன்னு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வார்ம் ஷாட் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்க. வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பந்து வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி பாதியில் பிடிச்சினா பந்து லாங்கில் தான் போகும். இப்போ நம்ம லாங்கில் அடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். பந்து வந்து நல்லா நம்ம கிரவுண்டில் வந்து வார்ம் ஷாட்டுன்றது வந்து நம்ம விளாட்றதுக்கு முன்னாடியே நம்ம கையெல்லாம் ஃப்ரீ ஆகணும், நல்லா அச்சீவ் ஆகணுன்றதாக தான் நம்ம அடிக்கிறது. அதை வந்து நல்லா வந்து பந்து மேலே போகணுன்ட்டு நினைக்கிறவங்க வார்ம் ஷாட் அடிக்கிறத பற்றி நிறையா கேட்குறாங்க. அது ஏன்னா இப்போ நம்ம எப்படி வார்ம் ஷாட் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கேம்லேயும் வரும், பந்தை மேலே பிடிச்சி அடிக்கிறது. அதனால் நல்லா பாருங்கள், பந்தை லாங்கில் பிடிச்சி ரீச் இல்லைன்னா பந்து எப்படி போகுது, நல்லா ரீச்சி பிடிச்சாச்சா பந்து எப்படி போகுது. வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப பந்தை பாதியில் பிடிச்சனா பந்து லாங்கில் தான் போய் விழும். ஃபஸ்ட்டு லாங்கில் பிடிச்சி அடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். பந்தை கரெக்டாக இந்த ஆங்கிளில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம பந்தை அப்படி பிடிச்சனா நம்மளுக்கு பந்து லாங் ஜோனில் தான் போகும். நீங்கள் நல்லா ரீச்சி போய் பந்தை இந்த ஷேப்பில் பிடிச்சிங்கன்னா பந்து நல்லா கீழே அடித்து நீங்கள் எந்த அளவுக்கு வார்ம் ஷாட் பந்து மேலே போகணுன்னு பார்க்குறீங்க அந்த அளவுக்கு மேலே போவோம். நம்ம ரீச்சும் நீங்கள் பந்து கையை நீட்டி பிடிக்கிறதுன்னு தான் இருக்குது. அதனால் வந்து பந்து லாங்கில் கடிக்கிறப்ப ஏன் நம்ம லாங்கில் போகுது கிட்ட போகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. பந்தை இந்த ஆங்கிளில் இருந்ததுனால லாங்கில் தான் போகும். பந்தை இப்போ இப்படி எவங்க எப்படி பிடிக்கிறீங்களோ அப்போ தான் பந்து வந்து கீழே குத்தி நல்லா மேலேயும் போகும். அதையும் பார்த்துக்கங்க. அதனால் பந்து அடிக்கிறப்ப கரெக்டாக தெரிஞ்சுங்க. நம்ம போகிற இடம் ஷட்ரு கரெக்டாக நெட்டுக்கு மேலே க்ளோஸ் போடுறாங்களா, அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட் எடுக்கணும், அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு எப்படி போகணும், பந்து எப்படி கரெக்டாக புரியணும் கரெக்டாக தெரிஞ்சுக்கினீங்கன்னா கரெக்டாக அடிக்கிறது நம்ம கரெக்டாக. இது வந்து நம்ம பந்தை வந்து நடுவில் பிடிச்சி லாங்கில் அடிக்கிறதுங்க. வார்ம் ஷாட்டு லாங்கில் அடித்தா பந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஆனால் இது நல்லா பவராக போகும். நீங்கள் வந்து அந்த பந்து வந்து வார்ம் ஷாட் நல்லா கீழே பந்தை அழுத்தி அடிக்க தந்தால் நீங்கள் பந்தை மேலே பிடிச்சி தட்டினாலே நல்லா பந்து கீழே குத்தி நல்லா மேலே போகும். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம பந்தை எப்படி மேலே பிடிச்சி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பந்து எப்படி மேலே பிடிச்சா பந்து இப்படி போகுது, அண்ணாண்ட போகுது. நம்ம வலை கட்டி வச்சுக்கிறோம், அந்த வலைக்கு அண்ணாண்ட எப்படி போகுது, முன்னாடி அடித்த பந்து ஏன் போகலான்றதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ அடிக்கிற பந்து எப்படி போகுதுன்றது நல்லா பாருங்கள். கை எந்த அளவுக்கு நம்ம ரீச் போய் பிடிக்கிறோம், எப்படி ஜம்ப் பண்ணி பிடிக்கிறோன்றத. இது பந்து கீழே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கீழே குத்தி நல்லா பம்ப் அவுட் ஆகி மேலே போகிறது பந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பந்தை அடிக்கலனாலும் நல்லா மேலே பிடிச்சி பந்தை தட்டினாலே பந்து நல்லா கீழே குத்தி மேலே போகும். அதில் பாருங்கள், அந்த வார்ம் ஷாட் அடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும், மேலே பிடிச்சி தட்டினாலே பந்து வந்து நல்லா மேலே போகும்.
இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வார்ம் ஷாட் அடித்து எப்படி சொல்லிடுறோம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.